வணக்கம் நண்பர்களே கற்பனையில கோட்டையை பிடிக்க போராடுற கோமாளி பொம்மைய பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம் இந்த கதையை சுருக்கமா பொம்மைகள் நாடக கோட்டாய நடத்திட்டு இருக்குங்க அதுல கோமாளி வேஷம் போடுற பொம்மை ஒன்னு ஆகாயத்துல இருக்க கோட்டைக்கு போனோம்னு கற்பனை பண்ணுது எப்பவும் கேவலப்பட்டு நிக்கிற கோமாளி வேஷம் போட பிடிக்காம வெளி உலகத்துக்கு போய் அந்த கோட்டையை தேடுது அங்க ஒரு டாகி பொம்மைய சந்திக்குது அது கூட சேர்ந்து பார்க்கல இருக்க மிருகங்களுக்கு உதவி செய்யுது ஆனா எல்லாத்தையும் அதிகப்படியான கற்பனையிலேயே யோசிக்கிறத பார்த்த டாகி பொம்மை உண்மையை விளக்கி சொல்லிட்டு கோமாளி பொம்மையை விட்டு போயிடுது அதே சமயம் கலவாணிங்க ரெண்டு பேர் மற்ற பொம்மைங்களை திருடிட்டு போயிடுறாங்க இப்போ உண்மையை புரிஞ்ச கோமாளி பொம்மை ஹீரோ போல செயல்பட்டு மற்ற பொம்மைங்களை எப்படி காப்பாத்துச்சுன்ற தரமான காட்சிகளை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வெளிவந்த இன்செப்பரபிள்ஸ் படத்தோட விளக்கத்துல பாக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசா வரவங்க மறக்காம பண்ணிடுங்க நோட்டிபிகேஷன் உடனே வர தட்டி விட்டுருங்க எடுத்ததும் மேகத்தில் இருக்க கோட்டைக்கு போக பயங்கரமான தடைகளை தாண்டி வரான் ஒரு மாவீரன் ஆயிரம் அம்பு விட்டாலும் கேடையத்தால் அதை சமாளிச்சு கோட்டை கதவுகள் மூடினாலும் கேடையத்தால் அதை உடச்சி தள்ளிட்டு நெருப்பு பந்து வீசினாலும் அதுல இருந்து சாமர்த்தியமா தப்பிச்சு வந்து தண்ணிக்குள்ள இருக்க கொடூர மிருகங்களையும் நிலத்துல வாழ்ற அரக்கனையும் சமாளிச்சு கோட்டைக்குள்ள போகலாம்னு பார்த்தா என்னப்பா டானு நீ கோமாளி வேஷம் போடுறத மறந்துட்டியான்னு கேக்குது பொம்மை சூரியன் அப்பதான் நெஜ உலக நாடகத்துல கோமாளி வேஷம் போடுற டேனு கனவு கலஞ்சி எழுந்திரிக்கிறான் எப்பவும் போல அரக்கங்கையில சிக்கன இளவரசியை காப்பாத்த போனும்னு ஹீரோவை கூட்டிட்டு போறான் இதை பார்க்க வந்த மக்கள் எல்லாரும் ஜாலியா சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த சமயம் ரேப்பு பாடுற நாய் பொம்மை ஒண்ணு திடீர்னு ஆகி கண்டமேனிக்கு கத்திக்கிட்டு இருக்கு எல்லாரும் அதை பார்த்து முறைக்கும் போது பொம்மைய தூக்கி பேக்குள்ள வச்சிடுறாங்க அடுத்து பொம்மை நாடகம் ஓடிக்கிட்டு இருக்கும் போது மக்கள் எல்லாரும் அதை பார்த்து ரசிக்கிற கேப்ல ரெண்டு பேர் அழகா பிக் பாக்கெட் அடிக்கிற வேலையை பாக்குறாங்க கொஞ்ச நேரத்திலேயே அரக்கங்கிட்ட இருந்து இளவரசியை காப்பாற்றி கோமாளி மூஞ்சில கேட்க பூசி நாடகத்தை முடிச்சிடுறாங்க அதே சமயம் மக்கள் கிட்ட இருந்து திருடின பர்சில இருந்து சில்லறைங்களை பொறுக்கிட்டு இவனுங்க நோட்டு கட்டெல்லாம் எல்லாம் பர்சுல வச்சிருக்க மாட்டானுங்க பழகு இப்படியே போயிட்டு இருந்தா நம்ம பழப்பு சிரிப்பா சிரிச்சிடும்னு பழமரா பையன் கவலைப்படாத அடுத்து நாம விலைமதிப்புள்ள ஷூவை திருடி பாதி ரேட்டுக்கு வித்துடலாம்னு சொல்றா பொண்ணு அந்த சமயம் போலீஸ் வர்றத பார்த்து ரெண்டு பேரும் காதலிக்கிற மாதிரி நடிக்கிறாங்க அவரும் எதுவும் கண்டுக்காம போயிடுறாரு அப்போ நாய் பொம்மையை தூக்கி போட்டு அடுத்த வேலையை பாக்க போதுங்க ரெண்டும் அதே சமயம் நாடக கொட்டாயில மக்கள் எல்லாரும் தொடங்குதுங்க அதுல ஹீரோ வேஷம் போடுற மட்டும் ஓவரா சீன் போட்டு எல்லாரையும் கூட்டணும் போது ஆனா நம்ம டேனு எத்தனை வாட்டி தான் நானும் கோமாளி வேஷம் போடுறது ஒரு நாள் நானும் ஹீரோவா நடிப்பேன்னு சொல்றோம் அத கேட்டு எனக்கும் கையில சிக்கணும் இளவரசியா நடிக்கணும்னு ஆசை இருக்கா என்ன களத்துல இறங்கி அடுத்தவங்களை காப்பாத்துற வேஷம் கொடுத்தா சூப்பரா தான் இருக்கும்னு புலம்புறாங்க இளவரசி இத பத்தி ரெண்டு பேரும் பொம்மை சூரியன் கிட்ட பேசினா கோமாளி வேஷம் போடுறவன் என்னைக்குமே ஹீரோவா நடிக்க கூடாது அதே போல இளவரசியா இருந்தா அரக்கங்கையில சிக்கணும் அவளை காப்பாத்துறதுக்கு இளவரசம் வரணும் இதுதான் கதையோட எழுதப்படாத விதி அதை புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லுது இதை கேட்டு என்னடா வாழ்க்கைன்னு ஃபீல் பண்ணி உக்காந்துடுறான் டேனு அந்த பக்கம் நாய் பொம்மை வெட்டி பார்த்து பதறி அடிச்சு எந்திரிக்குது எங்க இருக்கோம்னு தெரியாம பார்க்குள்ள பயந்துகிட்டே போகுது குப்பமேட்டில் வாழ்ற மிருகங்களை பார்த்து ஹாய் சொன்னா என்னடா அனுப்புதுங்க மிருகங்க அந்த பக்கம் ஹீரோ வேஷம் போடுற பொம்மை கூட ஜாலியா பார்ட்டி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அரக்க வேஷம் போடுற கழுவுறதுக்காக எடுத்துட்டு வந்த கோமாளி டேனு முக்குல சாட்சி வச்சிருந்த மாப்பு குச்சியை பார்த்து தன்னோட கற்பனை உலகத்துல அதை அரக்கனா மாத்தி கஷ்டப்பட்டு போராடி அதை அழிக்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கு இத பார்த்த இளவரசி பொம்மை சூப்பர்ப்பா உன் கற்பனைக்கு அளவே இல்லைன்னு பாராட்டுது அப்படின்னா நாளைக்கு நடக்க போற நாடகத்துல நான் தான் ஹீரோ உனக்கு பிடிச்ச வேஷத்துல நீ நடிக்கலாம்னு கேட்டு பொம்மைங்களை மீறி நம்மளால எதுவும் பண்ண முடியாதுன்னு போலும்போது இளவரசி வேஷம் போடுற பொம்மை அதுகிட்ட நம்பிக்கையை இழக்காம நாளைக்கு நடக்க போற சம்பவத்தை மட்டும் வேடிக்கை பாருன்னு சொல்லுது டேனு அந்த பக்கம் கிட்ட போய் நானும் உங்க கூட சேர்ந்துக்கிறேன்னே நாய் பொம்மை போய் கேட்டா ஒழுங்கா ஓடி போயிடுன்னு விரட்டி அனுப்புது அதை பார்த்த குட்டி வாத்து ஏமா அந்த நாய்பம்மையை சேர்த்துக்கலாம்லான்னு கேக்குது உயிர் இல்லாத ஒரு பொருளை கூட வச்சுன்னு சுத்த முடியாது நீ தூங்குற வேலையை பாருன்னு சொல்லுது பெரிய வாத்து அங்க இருந்து தெரிச்சு ஓடுது பொம்மை அப்போ அது கழுத்துல இருந்த டேக் மரக்கிளையில மாட்டிக்குது இந்த பக்கம் புது நாடகம் போட போறாங்க

அவர்கிட்ட எப்ப பார்த்தாலும் எங்களுக்கு ஒரே தான் கொடுப்பியா பன்முகம் கொண்ட நடிகர்களுக்கு பல வேஷம் கொடுக்கணும் உதாரணத்துக்கு ஒரு வேலைக்கார வேஷமா இருந்தாலும் சரி ஜாம்பி வேஷமா இருந்தாலும் சரி நாங்க பின்னி பெடல் எடுப்போம்னு டி மூலமா ஒரு சாம்பிள காட்டுறாரு டான் தம்பி எப்பவும் நான் ஹீரோ வேஷம் தான் போடுவேன் ஏன்னா நான் தான் ஹீரோன்னு சொல்றாரு ஹீரோ பொம்மை அதை கேட்டு இதுக்கு மேல என்னால இங்க இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு கிளம்புனேன் டானு கால் தடுக்கி கண்டமேனிக்கு கீழே விழுந்து மூஞ்சி க்ரீமை பூசிக்கிறாரு அதை பார்த்து எல்லாரும் சிரிச்சுக்கிட்டு இருக்க பாத்தியா நீ கோமாளின்றத நொடிக்கு ஒரு முறை நிரூபிச்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்றாரு ஹீரோ அதை கேட்டு இனிமே நான் இங்க இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு கிளம்புறாரு டானு அவரை சமாதானப்படுத்த பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க டி அப்போ ஷெல்ஃப்ல இருந்து அவருக்கு பிடிச்ச தொப்பியும் கட்ட கத்தியும் எடுத்து வச்சுக்கிறாரு அப்போ பொம்மை சூரியன் வந்து எங்க பா போறேன்னு கேட்க மேகத்துக்கு நடுவுல இருக்க கோட்டையை தேடி போறேன் முடிஞ்சா நீங்களும் வரலாம்னு ரெண்டு பேரையும் கூப்பிடுறாரு டானு தேவையில்லப்பா நீ மட்டும் தனியா போயிட்டு வான்னு சொல்றாங்க ரெண்டு பேரும்

அப்போ ஒரு ஆன்டி நாய்க்குட்டிய கூட்டின்னு பார்க்குக்கு வராங்க அத பார்த்த டானு கற்பனையில கண்டதையும் யோசிக்குது நாயே சிங்கமாவும் அத கூட்டின்னு வர ஆன்டி வீராங்கனையாகவும் யோசிச்சு பாக்குது அப்போ நைசா பதுங்கி நின்ன டான மோப்ப முடிச்சு கம்பிட்டு வருது நாய்க்குட்டி அது கூட கற்பனையிலேயே பயங்கரமான போராட்டத்தை நடத்துறாரு டானு அப்போ டிராஃபிக் சிக்னல்ல வர பொம்மை அவரை பார்த்து பயந்து ஓடுற மாதிரியும் அதுல இருக்க செவப்பு லைட்டை பாலா மாத்தி சிங்கத்தை கட்டுப்படுத்துற மாதிரியும் சம்பவம் பண்றாரு ஆனாலும் டாகி விடாப்பிடியா டான கவிக்கிட்டு இருக்கப்போ டிஜே டாகி உள்ள பூந்து டானை காப்பாத்திருது அதே சமயம் ஆன்ட்டியும் டாகியை கூட்டிட்டு போறாங்க அதை கவனிச்சு எதுக்காகடா என்ன அந்த சிங்கத்துக்கிட்ட இருந்து காப்பாத்தின கொஞ்ச நேரம் விட்டு என்னோட வீரத்தை காமிச்சு நானே அதை அடக்கிருப்பேன் சரி நீ செஞ்ச உதவிக்காக இனிமே என்னோட அல்ல கையா இருன்னு சொல்றாரு டானு உன்னை காப்பாத்தி விட்டதுக்கு நல்ல வெகுமானம் கொடுக்கறப்பான்னு டாகி சொன்னதும் ஆகாயத்துல இருக்க கோட்டையை கண்டுபிடிக்கிறதுக்கு மட்டும் நீ உதவி செஞ்சனா உன்னோட ஆசையை நான் நிறைவேற்றுறேன்னு சொல்றாரு டானு பெருசா ஒண்ணும் கிடையாது ஒரு குடும்பத்தோட நான் வாழணும்னு கேக்குது டிஜே டாகி அவ்வளவுதானே ஃப்ரீயா வீடு நான் பாத்துக்கிறேன் ஃபர்ஸ்ட் கோட்டையை தேடுற வேலையை பார்ப்போம்னு சொல்லிட்டு மத்தவங்க கண்ணில் படாம ஊற சுத்துற வேலையை பார்க்குதுங்க ரெண்டும் அப்ப கூட டிஜே டாகி ஒரு வித பதட்டத்தோட தான் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கு ஆனா டானு ஜாலியா ஊற சுத்தி பார்த்துட்டு இருக்காப்புல ரெண்டும் கஷ்டப்பட்டு ஒரு மலை ஏறி நைட்டு நெருப்பு முட்டி ஜாலியா உக்காந்து பேசிக்கிட்டு இருக்குங்க அப்போ உங்க நாடகத்தை நடத்துறது யாருன்னு கேக்குது டிஜே டாகி சார்லின்ற வயசானவர் தான் எங்களை வச்சு நாடகம் நடத்திட்டு இருந்தாரு எல்லா பொம்மைங்களுக்கும் வேற வேற வேஷம் கொடுத்து சிறப்பான வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தாரு ஆனா பாவம் நெஞ்சு வழியால செத்து போயிட்டாரு அதனால நாங்களே இப்ப பொம்மைங்க மாதிரி நடிச்சு நாடகத்தை நடத்திக்கிட்டு இருக்கோம் சரி உன் கதை என்னன்னு கேக்குறாரு டானு என் கையில இருக்க பட்டனை மட்டும் அழுத்துங்களேன்னு டாகி கையெழுட்டுது அதை தொட்டதும் அழகா ஒரு ரேப் சாங்கை பாடுது டிஜே டாகி சூப்பரா இருக்கேப்பா வேற எதனா பாட்டு பாடுவியான்னு டான் கேட்க இந்த ஒரு பாட்டை மட்டும்தான் எனக்கு ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருக்காங்க வேற எதுவும் பாட முடியாதுன்னு சொல்லுது டிஜே டாகி ப்ரோக்ராமை தூக்கி குப்பையில போடு உன் எண்ண ஓட்டங்களை வச்சு புதுசா ஒரு பாட்டை உருவாக்குன்னு சொல்றாரு டானு அதை கேட்டு ஒன்னும் புரியாம முழிக்குது டிஜே டாகி இது இப்படி இருக்க கலவாணி பசங்க ரெண்டும் நாடகக் கொட்டாயில பூந்து எதனா திருடலாம்னு முயற்சி பண்ணுதுங்க அப்போ கண்ணாடியை உடச்சி கதவை திறக்கலாம்னு பார்க்கும் போலீஸ் அதிகாரிய கவனிச்சு கண்ணில் போடுற லென்ஸை தொடச்சா மாதிரி சீனை போடுதுங்க இது தெரியாம டி வேற பொம்மை மாதிரி படுத்து சீன் போடுது போலீஸ் அதிகாரி வந்து என்னப்பா பண்றீங்கன்னு ரெண்டு பேர்கிட்டயும் கேட்டா கான்டாக்ட் லென்ஸ் தொலைஞ்சிருச்சு அதை தேடதான் வந்தோம் இப்ப கிடைச்சிருச்சுன்னு சொல்லிட்டு போதுங்க ரெண்டும் சரி என்ன கண்ணுல மைய கருப்பு ட்ரெஸ் எல்லாம் போட்டிருக்கீங்கன்னு போலீஸ் அதிகாரி கேட்டா உங்களை மாதிரியே நாங்களும் காவல் காக்க முயற்சி பண்றோம்னு சொல்லுதுங்க சரி சரி திருடுங்க தொல்லை ஓவரா இருக்கு சீக்கிரம் வீட்டுக்கு போய் சேருங்கன்னு சொல்றாரு போலீஸ் அதிகாரி வேற யாரும் இல்ல நாங்க தாண்டா அதுன்னு மனசுல நினைச்சுக்கிட்டு போதுங்க ரெண்டும் இவனுங்க மத்தியில நீ கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இருன்னு டானுக்காக மனசுல பிரார்த்தனை பண்ணுது டி அடுத்த நாள் காலையில எழுந்திரிச்ச டானு பாறையில படுத்தது முதுகு வழியா இருக்க பானு புலம்புறாரு அதே போல டிஜே டாகிய வெட்டி கிளி எழுப்பினதும் அலறி அடிச்சு எழுந்திரிக்குது அப்போ ஒரு அலறல் சத்தம் கேட்டதும் டானு சந்தோஷப்படுறாரு என்னோட வீரத்தால ஒருத்தங்களுக்கு உதவி பண்ண வேண்டிய நேரம் வந்துடுச்சுன்னு சொல்லி என்னை ஏதுன்னு கேட்க ஓடுறாரு அங்க இருக்க விண்டு மில்ல என் குட்டி வாத்து மாட்டிக்கிச்சின்னு கத்துது அம்மா வாத்து அந்த விண்டு மில்ல டிராகனா கற்பனை செஞ்ச டானு கவலைப்படாதீங்க நான் உங்க குட்டியை காப்பாத்துறேன்னு சொல்லி கண்டமேனிக்கு தெரிச்சு ஓடுறாரு என்னையா பேசுறாங்க டிஜே டாகி கிட்ட அம்மா வாத்து ஃப்ரீயா விடுங்க கற்பனை பண்ணாலும் எங்க தலை கனகச்சிதமா உங்க குட்டியை காப்பாத்தி கொடுக்கும்னு சொல்லுது டிஜே டாகி அதுக்கேத்தா போல நெருப்பு குழம்புக்கு நடுவுல இருக்க கோட்டையில கொடூர டிராகன் ஒண்ணு குட்டி வாத்த பிணை கைதியா பிடிச்சிருக்கிறா போல கற்பனை பண்றாரு வீராவேசமா கிளம்பி போய் நெருப்பு கக்கற டிராகன் கிட்ட சண்டை போட்டு அந்த வாத்து குட்டியை காப்பாத்துறதுக்கு கஷ்டப்பட்டு முயற்சி பண்றாரு ஆனா உண்மையாலுமே அது ஒரு பொம்மை விண்டு தான் சிக்கிருக்கு இந்த பைப்புல எகிரி குதிச்சு சீரி பாஞ்சி வர டிராகனை பாறையில மோத விட்ட மாதிரி சீன போடுது ஆனாலும் பக்கவா செயல்பட்டு குட்டி வாத்த காப்பாத்திருது விண்டுமில்ல தடுத்து நிறுத்தி குட்டி வாத்த கீழே நிக்கிற டாகி கிட்ட தூக்கி போடுது அந்த பைப்புள்ள லைட்டா பறந்து டாகி மூஞ்சில கால வச்சு அம்மா வாத்துக்கிட்ட போகுது உங்க உதவிக்கு ரொம்ப நன்றிப்பா உன்னை பத்தி சரியா புரிஞ்சிக்காம விரட்டி அனுப்பிச்சுட்டேன்னு கிட்ட மன்னிப்பு கேக்குது அம்மா வாத்து அப்போ டான் விண்டுமில் அடி வாங்கி கீழே விழுந்துடுறாரு அவரை தட்டி எழுப்பி எப்பப்பா நம்ம ஆகாயத்துல இருக்க கோட்டையை இப்போதைக்கு நம்ம ஓய்வு எடுப்போம்னு சொல்லி தூங்கிடுறாரு டானு அதே சமயம் நாடக கொட்டாயில மத்த பொம்மைங்களை கூட்டிட்டு வந்து திருடங்க வந்து கண்ணாடி உடைச்சதை காட்டி நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும்னு சொல்றாங்க டி அதை பார்த்து நீயே கண்ணாடியை உடைச்சிட்டு சீன் போடுற பாத்தியா இதெல்லாம் நம்ம டான் பண்ற வேலை உன் கற்பனையை வேற எங்கன்னா காட்டுன்னு சொல்லி மற்ற பொம்மைங்களை கூட்டின்னு போறாரு ஹீரோ அதை கேட்டு டி செம்ம கடுப்பாவுறாங்க ஆனா பொம்ம சூரியன் மட்டும் அந்த கண்ணாடி உடைஞ்சத சந்தேகத்தோட பாக்குது இந்த பக்கம் லைட்டா தூரல் போடுறத பார்த்த டிஜே டாகி என் மேல தண்ணி போடக்கூடாது உடனே ஒதுங்கிறதுக்கு ஒரு இடத்த கண்டுபிடிச்சாகணும்னா அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சு ஓடுது அப்போ பக்கத்துல இருந்த கொடையை காமிச்சு அங்க போலாம்னு சொல்றாரு டானு சரின்னு குடுகுடுன்னு ஓடி போய் கொடைக்கு கீழே நின்னா காத்தடிச்சு கொடை பறந்து போது உடனே பக்கத்துல இருந்த பொம்மை போட்டை வைக்கிற இடத்துக்கு போய் பதுங்கிறது டிஜே டாகி பின்னாடியே ஜாலியா வராரு டானு அப்போ பயங்கரமா பெய்ய ஆரம்பிச்ச மழை கொஞ்ச நேரம் பொறுத்ததும் நின்றுது கார்மீகங்கள் விலகி சூரியன் வந்ததும் இந்த பார்க்ல வாழ்ந்துகிட்டு இருக்க ரகுன் குடும்பம் தங்களோட குழந்தைங்களை காணும்னு தேடிக்கிட்டு இருக்குங்க ஆனா பாவம் அந்த மூணு குட்டிங்களும் மழை பெஞ்ச தண்ணியில மிதந்துட்டு வருதுங்க இதை கவனிச்ச டானு நாம தான் அதுங்களை காப்பாத்தணும்னு சொல்றாரு யோ அதுங்க தான் என்ன விரட்டி அனுப்ச்சுதுங்க தேவையில்லாத பிரச்சனை இல்லை தலையிடாதுன்னு சொல்லுது டிஜே டாகி பிரச்சனைலாம் எனக்கு பக்கோடா சாப்பிடுற மாதிரி பொம்மை படக தண்ணியில் போட்டு டிஜே டாகியை கூட்டிட்டு ரகுன்சை காப்பாற்ற போது டான் இந்த தண்ணியை பயங்கரமான கடலாகவும் அதுல சிறப்பா கப்பலை ஓட்டுற மாதிரியும் கற்பனை பண்ண ஆரம்பிக்கிறாரு டானு இதுக்கு நடுவில் மாட்டிக்கிட்டு இருந்த ரகுன் குட்டிகள் மூணும் டிரைனேஜ் ஓட்டக்குள்ள போகிறத பார்த்து பெரிய திமிங்கலம் தான் அதுங்களை முழுங்குற மாதிரி கற்பனை பண்றாரு தைரியமா படக திமிங்கலம் வாய்க்குள்ள விட்டு அந்த மூணு குட்டிகளையும் சிறப்பாக காப்பாற்றிடுறாரு ஆனா அங்க இருந்து எப்படி வெளியே வர்றதுன்னு தெரியாம தான் முழிக்கிறாரு அவர் ஹீரோவா நினைச்ச மூணு ரக்குன் குட்டிகளும் எப்படி இருந்து வெளியே போக போறோம்ங்க அதை பத்தி தான் இருக்கேன்னு அதே பெரிய ட்ரக்க எடுத்துட்டு வந்த ரெண்டு கலவாணிகளும் நாடக கொட்டாயாண்ட இருக்க பைப்புல மோதி வண்டியை நிறுத்திட்டு கதவை பேத்துக்கிட்டு உள்ள நுழையுதுங்க இதை பார்த்த எல்லா பொம்மைகளும் பதறி போதுங்க இந்த இடத்துல காசு கிடைக்கலனாலும் பொம்மைங்களை திருடலாம்னு எல்லாத்தையும் எடுத்து வைக்குதுங்க அப்போ சூரியனும் டியூ சேர்ந்து கலவாணிகளை சமாளிக்க முயற்சி பண்ணுதுங்க ஆனா சூரியன் பொம்மைய சல்லிசியா தட்டி விட்டு ஆனா டி மட்டும் பக்கிட்ட தலையில தள்ளி விட்டு மாப்ப மேல தள்ளி விட்டு கலவரம் பண்றாங்க இதுங்க ரெண்டு பேர் இருக்கிறதுனால பெருசா எதுவும் செய்ய முடியாம டீயும் மாட்டிக்குது அப்புறப்டா இங்க இருக்க பொம்மைங்க எல்லாத்தையும் பொட்டில போட்டு மூடிட்டு ட்ரக்கை எடுத்துட்டு கிளம்புதுங்க ரெண்டும் அதுல இருந்து விடுபடுறதுக்காக என்ன மேலே தூக்கி விடுங்கன்னு டி கேக்க எங்க ஹீரோ இருக்கும்போது நீ வந்து என்ன பண்ண போற அவரை தூக்கி விடுறோம்னு சொல்லி ஹீரோ பொம்மைய மேலே ஏத்தி விடுதுங்க ஆனா இந்த பயபுள்ள சரியான தொடர் வீதியிலேயே வெளியே வந்து என்ன பண்றதுன்னு தெரியாம முழிகிறாப்புல வண்டி வேற வேகமா ஓட்டுறதுனால அங்கே இங்கே அலபாஞ்சு இருக்காரு பக்கத்துல இருந்த கத்தியை எடுத்து பொட்டி மேல இருக்க ரிப்பன் அறுத்து விடுன்னு டி சொல்றாங்க அதை எடுக்க முயற்சி பண்ணி முட்டி மோதி கீழே விழுந்து ட்ரக்கோட பின்னாடி கதவை திறந்து விட்டுடுறாரு இதை பார்த்த பெண் கலவாணி வண்டியை நிறுத்திட்டு கதவை மூட வராங்க அந்த கேப்ல ஹீரோ பொம்மை மட்டும் எஸ் ஆக்கிடுறாரு மற்றதுங்கெல்லாம் பொட்டிக்குள்ளேயே மாட்டேக்குதுங்க அப்பதான் இவெல்லாம் ஒரு ஹீரோவா இவனை நம்பி வெளியமிச்சமேன்னு மற்றதுங்கெல்லாம் ஃபீல் பண்ணுதுங்க ஆனா டி மட்டும் இந்நேரத்துக்கு டான் இருந்தான்னா கண்டிப்பா நம்ம எல்லாரையும் விடுவிச்சிருப்பான்னு சொல்றாங்க அதே சமயம் தப்பிச்சு போன ஹீரோ பொம்மை பார்க்குள்ள பூந்துருது இது இப்படி இருக்க டிரைனேஜுக்குள்ள இருக்க ரக்குன் குட்டிகள் எங்களுக்கு பசிக்குதுன்னு சொல்லி கதறி அழுகுதுங்க அப்போ டிஜே டாகி கிட்ட உன் பாட்டை பாடி அதுங்களை சமாளிப்பான்னு சொல்றாரு டான்னு ஆனா ஏற்கனவே ரெக்கார்ட் பண்ணத பட்டன் அனுப்பி பாடி காமிச்சா எங்களுக்கு இது பிடிக்கலன்னு கத்துதுங்க அதே போல டானும் மனசுல தோன்றத பாட்டா பாடுன்னு சொல்றாரு சரி நீ இப்ப இருக்க நிலவரத்தை பத்தி யோசிச்சு ஆத்துக்குள்ள அஞ்சு பேர் ஐலசா ஐலசா எப்படி நாம தப்பிக்க போறோம் ஐலசான்னு பாட்டு பாடுது அதை கேட்டு சூப்பரா இருக்கு பானு பாராட்டி தள்ளுதுங்க ரக்குன்னு குட்டிங்க அப்போ எதிர்க்க இருந்த ஓட்டையை கவனிச்சு இது மூலமா நம்ம தப்பிக்கலாம்னு சொல்றாரு டானு அங்க இருக்க பள்ளத்தாக்க பார்த்து நாம அந்த பக்கமா போக கூடாதுன்னு சொல்லுது டிஜே டாகி அதோட பேச்சை கேட்காம படகுல இருந்த ஆங்கரை தூக்கி போட்டு பிடிமானம் உண்டாக்குது டானு அதனால் படகு பள்ளத்தாக்கல விழாம அந்தரத்துல தொங்கிட்டு அந்த கேப்ல மூணு ரக்குன் குட்டிகளையும் மேலே ஏத்தி விட்டுடுறாரு டானு அடுத்து இவங்க ரெண்டு பேரும் ஏறதுக்குள்ள கம்பி உடஞ்சு கீழே விழுந்துடுறாங்க அதனால வேகமா போற தண்ணில சிக்கி பைப்புல பயணிச்சுக்கிட்டு இருக்காங்க சந்து பொந்துல பூந்து கடைசியா ட்ரைனேஜ் வேலை பாக்குற இடத்துல இருந்து வெளியே வந்துடுறாங்க ஆனா டானோட கண்ணுக்கு திமிங்கல வாயில இருந்து தப்பிச்ச தான் தெரியுது அவரோட கால் பகுதி உடஞ்சிருக்கிறதுனால பபுல் கம்ம வச்சு அதை சரி பண்றாரு அப்போ தண்ணில விழுந்ததுனால பட்டன் அம்சனா பாட்டு பாட மாட்டேங்குதுன்னு புலம்புது டிஜே டாகி அது பாடல்தான் என்ன தான் இப்ப சூப்பரா பாடுறீன்னு சொல்றாரு டான் இதுக்கு மேல உன் கூட சுற்றுறது தகாது நீ நினைக்கிற மாதிரி ஆகாயத்துல கோட்டையும் இல்ல அங்க அரசனும் கிடையாதுன்னு சொல்லிட்டு போகுது அப்போ குட்டி ரகூன்ஸ் அவங்க அப்பா அம்மா கிட்ட டிஜே டாகியை பத்தியும் டான் பொம்மையை பத்தியும் கதையாக சொல்லுதுங்க அந்த வழியா போன டிஜே டாகியை கூப்பிட்டு நன்றி சொல்றாங்க அப்பாவும் அம்மாவும் இதுக்கு முன்னாடி தேவையில்லாமல் உன்னை திட்டா பேசாமல் நீயும் எங்க குடும்பத்துல ஒன்றாயிடேன்னு கேக்குதுங்க உடனே அங்க இருக்க வாஃபுல் வண்டியோட ஓனர் காதல ப்ரக்கோலிய வச்சுட்டு அழகா பீட்டை போட்டு குடும்பத்தோட ராப் சாங்க பாடுது டிஜே டாகி குட்டி ரக்குன்ஸ் வேஃபில்ஸ போட்டு தாக்குதுங்க எல்லா வேலையும் முடிச்சு கடக்காரர் ஏந்திரிக்கிறதுக்குள்ள அங்க இருந்து தப்பிச்சு ஓடுதுங்க எப்பா உனக்குள்ள இருக்க ரெக்கார்டு சாங்க விட நீ பாடுறது சூப்பரா இருக்குப்பான்னு பாராட்டுதுங்க அதை கேட்டு டான் சொன்னது சரியாதான் இருக்கேன்னு ஃபீல் பண்ணுது டிஜே டாகி இன்னொரு பக்கம் டான் ஆகாயத்துல இருக்க கோட்டையை கண்டுபிடிச்சி மேலே ஏறி போறாரு அங்க சின்ன பசங்க விளையாடிக்கிட்டு இருக்கிறத பார்த்து என்ன சொல்றதுன்னு புரியாம முழிக்கும்போது அவரோட கற்பனை கோட்டை செதஞ்சு போகுது அங்க இருந்து கீழே விழும்போது அவரோட கற்பனை எல்லாமே கண்ணாடி போல சுக்குநூரா தெரிக்குது அதுல வந்த டிஜே டாகி எல்லாமே உங்க கற்பனை தான் சொல்லுது அப்பதான் கீழே விழுந்த டான் கண்ணுக்கு உண்மை என்னன்னு புரியுது ஆகாயத்தில் எந்த கோட்டையும் கிடையாது சின்ன பசங்க சர்க்கஸ் விளாடுற இடத்துக்கு வந்து நாம தான் கோட்டைன்னு நினைச்சிட்டோம்னு ஃபீல் பண்றாரு இதுக்கு மேல நாம வெளியே இருக்க தேவையில்ல பேசாம நாடக கோட்டாய்க்கே திரும்பி போயிடலாம்னு அங்க வராரு ஆனா யாருமே இல்லைன்னதும் என்னடா இதுன்னு தேடி பார்க்கும் போது மறைஞ்சிருந்த ஹீரோ பொம்மை எந்திரிச்சு நிலைமைய சொல்லுது அப்படி அவங்கள காப்பத்த கிளம்ப வேண்டியது தானே டான் கேட்க அதெல்லாம் கோமாளிங்க தான் பா செய்வாங்கன்னு சொல்றாரு ஹீரோ பொம்மை அப்போ நான் ஒரு கோமாளி தானே அவங்கள நானே காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு கிளம்புறாரு டான் வெளியே போய் ட்ரக்கோட தடயங்களை கவனிச்சு தேடி போறாரு வெறும் காலில் ஓடினா டைம் ஆகும்னு புரிஞ்சுக்கிட்டு அங்கே இருக்க குதிரை கிட்ட போய் என்னோட வீரதீர பயணத்துக்கு நீ உதவி செய்வியானு கேட்குறாரு செய்யலாம் தான் ஆனால் இந்த ஓனர் பை உலகி தெரிஞ்சா என்னை ஓரங்கட்டி அடிப்பானேன்னு சொல்லுது குதிரை ஃப்ரீயா விடு அவன் எந்திரிக்கிறதுக்குள்ள நாம திரும்பி வந்துடலாம்னு சொல்றாரு டானு சரின்னு கடிவாளை தவிர்த்துட்டு அங்கிருந்து கிளம்பி வருது குதிரை ஆனால் பொறுமையா போறதுகிட்ட வேகமா போனு டான் சொன்னா எப்பா குழந்தைங்களை கூட்டிட்டு வருஷ இந்த பார்க்கில் நான் பொறுமையாதான்ப்பா சுத்தின்னு இருக்கேன் என்ன போய் வேகமா போ சொல்றியன்னு கடுப்பாவது குதிரை

டான் உண்மையாலுமே பெரிய மாவீரன் தான்பான்னு பாராட்டுதுங்க அதை கேட்ட ரக்குன் குடும்பம் நம்ம டிஜே டாகி அவரோட ஃப்ரெண்டு தான்பான்னு சொல்லுதுங்க அதை கேட்டு என்ன சொல்றதுன்னு புரியாம முழிக்குது டிஜே டாகி இந்த பக்கம் தடயங்களை கண்டுபிடிச்சி கரெக்டா ட்ரக் இருக்க இடத்துக்கு கூட்டிட்டு வந்துருது குதிரை அங்க நுழையறதுக்கு முன்னாடி குதிரைக்கு நன்றி சொல்லிட்டு போறாரு டான் இந்த வாட்டி கற்பனையில எதுவும் பண்ணாம நஜத்திலேயே சம்பவம் பண்றாரு சற்ற தூக்க முடியலனாலும் பைப்புல ஏறி வராரு அது உடஞ்சு கீழே விழும்போது அந்தரத்துல தொங்கிட்டு இருக்காரு பக்கத்துல இருந்த ஒயர புடிச்சு அழகா மேலே ஏறி வந்துடுறாரு உள்ள ஓடிக்கிட்டு இருக்க வென்டிலேட்டர் ஃபேன்ல அவரோட டின் தொப்பியை மாட்டி நிக்க வச்சிடுறாரு அடுத்து கலவானிங்களை கண்காணிச்சுக்கிட்டு இருக்காரு அதுங்க பொம்மைய பக்காவா பேக் பண்ணி விக்கிறதுக்கான ஏற்பாடுகளை செய்யுதுங்க அப்போ டானு கீழே இறங்கி வந்து பொட்டியில இருக்க எல்லாருக்கும் ஆறுதல் சொல்றாரு அவரை பார்த்து டி சந்தோஷப்படுறாங்க அந்த சமயம் ஃபேன்ல மாட்டியிருந்த டின் தொப்பி கலவாணி மேல விழுது

அதுகிட்டே என் காலு உடஞ்சி போயிருக்கு அந்த கூர்மையான கட்டையை வச்சு நம்ம எல்லாரையும் விடுவின்னு சொல்றாரு டான் உடனே டி அதன்படி செயல்பட்டு எல்லாரோட செல்லோ டெப்பியா அறுத்து விடுறாங்க அடுத்து இருந்து தப்பிச்சு போறதுக்கான வழியை டான் காட்டினதும் எப்படி நாம இவ்வளோ தூரம் பயணிக்கிறதுன்னு எல்லாம் பயந்து போதுங்க அதை பார்த்து டி உன்னோட கற்பனையால் இவங்க பயத்த போக்குன்னு டான் கிட்ட சொல்றாங்க உடனே டான் இதுதான் நம்ம போட போற சூப்பர் நாடகம்னு மனசில் வச்சுக்கோங்க வெளியே இருக்கிற ரெண்டு மாபெரும் எதுக்கும் அஞ்சாத எட்டு பேரான நாம எப்படி தப்பிச்சு போறோம்ன்றதுதான் கதை அவங்க உருவத்துல வேணா பெருசா இருக்கலாம் ஆனா நாம சிறுசா இருக்கிறது தான் நம்மளோட பலமேன்னு சொல்றாரு அதை கேட்டு மத்த பொம்மைகளும் இந்த மாபெரும் காவலர்கள் கார்ட்போர்டா இருந்தா எப்படி இருக்கும்னு சொல்லி சிரிக்குதுங்க அப்போ டானோட கற்பனையை விட இதுங்க யோசிக்கிறது இன்னும் காமெடியா இருக்கு எப்படியோ எல்லாரோட பயத்தையும் போக்கியாச்சுன்னு சந்தோஷப்படுறாங்க டி அப்புறப்டா இங்க இருந்து தப்பிச்சு போக எல்லாரும் பயங்கரமான பாதையை கற்பனை பண்ணி கிளம்புறாங்க அதுல ஒரு பள்ளத்தாக்க ஏழு பொம்மைங்க கடந்ததும் ஒரு பொம்மை மட்டும் கடக்க முடியாம கஷ்டப்படுது அப்போ தெரியாதனமா சுத்திய வேற கீழே தள்ளி விட்டுருது அந்த சத்தம் கேட்டு யாரோ உள்ள பூந்துட்டாங்கன்னு பயந்து பொட்டிய பார்த்தா பொம்மைங்களை காணோம் அவங்கள கண்டுபிடிக்க ரெண்டு கலவாணிங்களும் முயற்சி பண்றாங்க அப்போ மேலே இருக்க பெயிண்ட் டப்பாவையும் சிமெண்ட் முட்டையும் தள்ளி விட்டு அதுங்களை குழப்பி விடுதுங்க அந்த கேப்ல எஸ் ஆகி பொம்மைங்க எல்லாம் ஜன்னல் பக்கம் வந்துருதுங்க கஷ்டப்பட்டு எல்லாரும் ஒன்னு சேர்ந்து ஜன்னலை தூக்கி வெளியே போகும்போது போது கலவாணிங்க பொம்மைங்க உயிரோட இருக்கிறத பார்த்து ஆச்சரியப்படுதுங்க இதை வெளியே நான் வரேன்னு அப்போ இந்த பொம்மைங்களை இன்னும் அதிக விலைக்கு விக்கலாம்னு வெறித்தனமா பிடிக்க முயற்சி பண்ணதுங்க டோருக்குள்ள பூந்து எஸ் பார்த்தா ஆகலாம் மாட்டிக்குது அப்போ சரியான டைமிங்ல வந்த டிஜே டாகி ரெண்டு கலவானிங்களையும் அடிச்சு தள்ளிட்டு

டிஜே டாகி பார்க்ல இருந்த மொத்த மிருகத்தையும் இந்த பொம்மைகளை காப்பாத்துறதுக்காக கூட்டிட்டு வந்திருக்கு உடனே எல்லாம் ஒரு ஒரு மிருகத்து மேல ஏறி அங்க இருந்து தப்பிச்சு போதுங்க டானு டிஜே டாகி டி இதுங்க மூணும் குதிரை மேல ஏறி ஓடுதுங்க அப்போ கீழே இறங்கி வந்த கலவாரிங்க ரெண்டும் ஒரு எலக்ட்ரிக் பைக்கை திருடி இதுங்களை விரட்டிட்டு வருதுங்க அந்த சமயம் சிறப்பா செயல்பட்ட டி எகிறி குதிச்சு ரெண்டு பேரையும் அடிச்சு கீழே தள்ளி விடுது அங்க இருந்து பாதுகாப்பா பார்க்குள்ள பூந்துருதுங்க ஆனாலும் இந்த கலவானிங்க விடாப்பிடியா கார் மேலாம் தாவி குதிச்சு இதுங்களை விரட்டிட்டு வருதுங்க இதை பார்த்த காவல்துறை அதிகாரிங்க ரெண்டு கலவாணிகளையும் பிடிக்க துறத்திட்டு வராங்க அவங்க கிட்ட சிக்காம வண்டியை வேகமா ஓட்டிட்டு போதுங்க ரெண்டு கலவாணிகளும் அப்போ எதிர்க்க வந்த பார்க்கு போலீஸ் அதிகாரி மேல மோதி கீழே விழுதுங்க அப்பதான் அவருக்கே இதுங்க ரெண்டும் கலவாணி நடுவுல வேடிக்கை பார்த்த பொம்மைகள்லாம் கலவாணிகளை கிண்டல் பண்ணுதுங்க அப்புறப்டா நாடக கொட்டாய்க்கு போய் அங்க இருக்க ஹீரோ பொம்மையை கழுவி ஊத்துதுங்க எப்பவும் கோமாளி மூஞ்சு அடிக்கிற க்ரீமை ஹீரோ மூஞ்சில் அடிச்சு வெறுப்ப இனிமே நீ ஹீரோ கிடையாது ஜீரோன்னு எல்லாம் சொல்லும் போது ஃப்ரீயா விடுங்க அவனோட கதாபாத்திரத்தை தக்க வச்சுக்க அவன் என்ன வேணாலும் பண்ணுவான் இதுக்கப்புறம் நம்ம விருப்பப்படி நாம நடிக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம குடும்பத்தில் ஒருத்தனா இந்த டிஜே டாகி சேர்த்துக்கலாம்னு சொல்றாரு டான் அதை சந்தோஷமா ஏற்றுக்குதுங்க மற்ற பொம்மைங்க அடுத்த நாடகத்தை போடுறதுக்கு முன்னாடி சவுண்ட் இன்ஜினியர் பொம்மைக்கு டிஜே டாகி அறிமுகப்படுத்துறாரு டானு அந்த பொம்மை கூட சேர்ந்து சிறப்பான சவுண்ட் எஃபெக்ட்லாம் கொடுத்து இதுவரை நடந்த சம்பவத்தையே நாடகமாக போட்டு காட்டுதுங்க நெஜத்தில் எந்த ஒரு சவால் வந்தாலும் சரி அதை சமாளிக்க கற்பனையில உங்களுக்கு பிடிச்ச மாதிரி யோசித்து செயல்படுங்க எப்பவும் என்னைக்கும் நம்மளுக்கு உதவி பண்ண யாருன்னா கூட இருப்பாங்கன்னு சொல்லி படத்தை முடிக்கிறாங்க இந்த மாதிரி கற்பனையில் வர விஷயத்தை தான் கதையா மாற்றி அனிமேஷன்ல படம் எடுக்கிறானுங்க அதை நான் உங்களுக்கு சிறப்பாக சொல்லிருக்கேன்னு நம்புறேன் ஸோ இந்த படத்தை பத்தின உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா தம்சப்பத்திரிக்கை விட்டு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க புதுசாக வரவங்க மறக்காம ஃபிலிம்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மிக்க நன்றி நண்பர்களே